வணக்கம். கால்நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கைகள் எதிர்வரும் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கைகள் எதிர்வரும் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனை முன்னிட்டு சுமார் 8000 பேரை பணியில் அமர்த்த எதிர்பார்ப்பதாக சிரேஷ்ட பிரதி தபால்மா அதிபர் ராய்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த பணிகளுக்கு தபால் திணைக்களத்து குறித்தான வாகனங்களும் தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட வாகனங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. எதிர்வரும் 3ஆம் தேதியிலிருந்து உரிய தபால் அலுவலகங்களூடாக வீடுகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என சிரேஷ்ட பிரதி தபால்மா அதிபர் ராய்த ரணசிங்க மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாக்காளர்களுக்கு இலவசமாக அஞ்சல் மூலம் விநியோகிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தின்படி வேட்பாளர் ஒருவர் இத்தகைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது கொள்கை அறிக்கையை வாக்காளர்களுக்கு வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளருக்கு ஒரே ஒரு விஞ்ஞாபனத்தினை மாத்திரமே விநியோகிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்காலத்தில் காணாமல் போனவர்கள் 6047 பேர் மாத்திரமே என அமைச்சர் அல்ஷப்ரி தெரிவித்துள்ளார். 2000 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் 6047 பேரே காணாமல் போயுள்ளனர் எனவும் 100,000 பேர் என கூறுவது மேற்குலகின் முட்டாள்தனம் என வெளிவிவகார அமைச்சர் அலிசஃப்ரி தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் டிடபிள்யூ ஊடகத்துக்கு அளித்த நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தமிழ் சமூகத்துடன் போர் புரியவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உலகின் மிகவும் ஈவிரக்கமற்ற பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக போராடினோம். நாங்கள் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவை ஏற்படுத்த உள்ளோம். நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை முன்வைக்க உள்ளோம். அதன் மூலம் தீர்வை வழங்குவோம். ஏனையவர்கள் வந்து இதற்கு தீர்வை வழங்குவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என அமைச்சர் அலிசஃப்ரி தெரிவித்துள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர்திருவிழா இன்று இடம்பெற்றது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் இன்று தேர்திருவிழா இடம்பெற்றது. இன்று காலை 6:15 விசிற பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானி சமேதரராய் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். அதேவேளை ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கப்பிரதட்சணம் செய்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும் கற்பூர சட்டிகள் ஏந்தியும் முருகப்பெருமானை வழிபட்டனர். இன்றைய தேர் திருவிழாவில் வெளிநாடுகளிலிருந்தும் நாட்டின் புறப்பாகங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். நல்லூர் கந்தசாமி ஆலய பெருந்திருவிழா கடந்த August 9 கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இதில் 24 திருவிழாவான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அத்துடன் குடி தண்ணீர் அன்னதானம் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. பாதுகாப்பு சுகாதார நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை 25 திருவிழாவான நாளை காலை 6:15 தீர்த்த உற்சவமும் மாலை 4:30 கொடியிறக்க உற்சவமும் இடம்பெற்று பெருந்திருவிழா நிறைவு பெறும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 பூங்காவன திருவிழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சக்தியும் கலந்த ஒரு திருவுருவம் தேரை இழுத்து வருகின்ற அழகாக இருந்து கொள்கிறார்கள் என்று ஏங்கு தவி வந்து நின்று மனமுருகி வழிபாடாற்றிக் கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பார்க்கிறோம் அல்லவா. வெற்றியை அது பறைசாற்றி நிற்கிறது. அற்புதமாக தத்துவார்த்தமான மன்னமும் சுண்ணமும் தன்னறி சார்ந்தும் பீடுகடு சிறப்பின் பெரியோர் வாழ்கின்ற பெருந்தெருக்களும் பழுதியில் தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாரின் 44வது நினைவு தினம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது.
தமிழ் தூது தன்னாயகம் அடிகளாரின் 44வது நினைவு தினம் பவுனியாவின் நகர மத்தியில் அமைந்துள்ள அவரது சிலை அருகே இன்று காலை இடம்பெற்றது. பவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தனிநாயகம் அடிகளாரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதுடன் தனிநாயகம் அடிகளார் தொடர்பான சிறப்புரையும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் வவுனியா நகரசபை செயலாளர் ஆனா பாலகிருபன், முன்னாள் நகரசபை உறுப்பினர் சேனாதிராசா, தமிழ்மணி அகிலங்கன், மாவட்ட முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்க தலைவர் ரவீந்திரன், தமிழ் வீரட்சம் அமைப்பு தலைவர் சந்திரகுமார் கண்ணன் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பவுனியா நகரில் இன்றைய தினம் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் நால்வருக்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பவுனியா நகரில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தைச் சேர்ந்த நால்வருக்கு பவுனியா நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலீசாரால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பங்களின் பிரகாரம் குறித்த 4 பேருக்கும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அந்த வகையில் வவுனியா வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி சிவானந்தன் ஜெனிட்டா, தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க இணைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார், சங்கத்தின் தலைவி காசிப்பிள்ளை ஜெயபனிதா மற்றும் சண்முகநாதன் சரோஜாதேவி ஆகியோருக்கு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நால்வரும் வவுனியா நகரில் பொது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் என்பவற்றை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 73.55 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 76.93 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேபோல உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் 2.12 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஜாழ்ப்பாணம் துணவி பகுதியில் சயித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது. ஜாழ்ப்பாணம் துணவி பகுதியில் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இதன்போது யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்கு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டு கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண இணைப்பாளர் உமாசந்திரா பிரகாஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் ரான் விக்ரம ரத்ன, முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க, கட்சியின் தொகுதி அமைப்பாளர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பவுனியா மாவட்ட இளைஞர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார் பகுதியின் கலந்துரையாடியுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் வவுனியா மாவட்ட இளைஞர்களுக்கான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார் பதியுதீன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ஜெயதிலக, ரிஃப்கான் பதியுதீன் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அரசியலுக்காக நாங்கள் ஒருபோதும் இனவாதம் பேசியது கிடையாது. அரசியல் எங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஒருபோதும் மதவாதம் பேசியது கிடையாது. ஏன் அவ்வாறு இனவாதம் மதவாதம் பேசியதனால் தான் இந்த நாடு அதல பாதாளத்துக்கு போயிருக்கிறது. நாடு ஒரு பெரிய புரட்சியை, அதாவது அபிவிருத்தி புரட்சியை, பொருளாதார புரட்சியை, நல்லதொரு எதிர்காலத்தை, நல்லதொரு சுபிட்சத்தை இந்த சஜித் பிரேமதாசா ஊடாக பெற்றுக் கொள்வதற்கு வவுனியா மக்கள் வருகின்ற 21ஆம் தேதி சஜித் பிரேமதாசாவோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிற நாளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டு வருகிறேன். கிளிநொச்சியில் பன்முகன் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சியில் பன்முகன் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. ஓய்வு நிலை ஆசிரியர் க விஜயசகரின் ஆளுமையடங்கிய நூலாக குறித்த நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. ஓய்வு நிலை கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளர் க முருகவேல் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மு சந்திரகுமார், யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி, கல்வி சமூகத்தினர், சிவில் சமூகத்தினர், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போர் நாட்டை விட்டு வெளியேற 2 மாத கால பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போர் நாட்டை விட்டு வெளியேற 2 மாத கால பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் இதுவரும் அக்டோபர் மாதம் 31 வரை இந்த பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் ஆட்பதிவு சங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்பு அதிகார சபையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொழில் வழங்குனரின் சட்டப்பூர்வ அனுமதியின்றி பணியிடத்திலிருந்து விலகி இருப்பவர்கள் மற்றும் செல்லுபடியாகும் விசா இல்லாதவர்கள் இந்த பொது மன்னிப்பு காலத்தில் அபராதம் அல்லது பிற சட்டத்தடைகளுக்கு உட்படாமல் நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது சம்பந்தப்பட்ட விசா ஆவணங்களை சட்டபூர்வமாக செயற்படுத்தவோ வாய்ப்புள்ளது. இதனால் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இளைஞர்கள் பொது மன்னிப்பு காலத்தின் போது தமது விசாக்கள் சட்டபூர்வமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லது இலங்கைக்கு திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வலியுறுத்தியுள்ளது. எல்பிடிய பிரதேசபை தேர்தலில் போட்டியிட எவரும் கட்டுப்பணம் செலுத்தவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எல்பிடிய பிரதேசபை தேர்தலில் போட்டியிட கடந்த 26 முதல் நேற்று முன்தினம் வரை எந்தவொரு அரசியல் கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ கட்டுப்பணம் செலுத்தவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த 26 ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் நேற்று முன்தினம் வரை எந்தவொரு குழுவும் அல்லது தரப்பினரும் கட்டுப்பணத்தை வைப்பிலிடவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைய இது வரும் 11 மதியம் 12 வரை கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. நாட்டில் ஆகஸ்ட் மாதம் பணவீக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சீட்டின் மதிப்பீட்டின் பிரகாரம் கடந்த ஜூலை மாதம் 2.4% பதிவாகியிருந்த பணவீக்கம் ஆகஸ்ட் மாதம் 0.5% வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 1.5% பதிவான உணவு பணவீக்கம் ஆகஸ்ட் மாதம் 0.8% ஜூலையில் 2.8% என பதிவான உணவில்லா பணவீக்கம் ஆகஸ்ட் மாதம் 0.4% வீழ்ச்சியடைந்தன. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின் மாதாந்த மாற்றம் ஆகஸ்டில் 1.85% பதிவாகியுள்ளது. இதற்கு உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் உணவில்லா பொருட்கள் சேவைகளின் விலைகள் கட்டணங்களில் முறையே அவதானிக்கப்பட்ட 0.64% மற்றும் 1.21% வீழ்ச்சி பணவீக்க வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான பிரதான தேர்தல் காரியாலயம் மட்டுவில் திறந்து வைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான பிரதான ஜனாதிபதி தேர்தல் காரியாலயம் நேற்று சாவிச்சேரி மட்டுவில் திறந்து வைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பங்கேற்று தேர்தல் காரியாலயத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வீரான் விக்ரம் ரட்ன, முன்னாள் மத்திய மாநில சபை உறுப்பினர் ஆர் ராஜாராம் உட்பட பலர் பங்கேற்றனர். நாட்டில் 53% அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய குறைகள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பேசுவதற்கான சரியான பெண்கள் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்திலே இல்லை. குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இல்லை. அப்படி இல்லை என்று சொல்லும் போது வடக்கு கிழக்கு மலையகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரச்சனைகள் எவ்வாறு சட்டமாக்கப்படும், அந்த சட்டத்திற்கான தீர்வு எவ்வாறு கிடைக்கும்? எனவே நம்பிக்கையோடு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களியுங்கள். இந்த பெண்களுக்கான பிரச்சனைகள் எங்களுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அரசியல் தலைவர்களும் பெண்களுக்கு சரியான அடையாளங்களை கொடுக்க வேண்டும். ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை கனவை சுமக்கும் புரட்சிவாதிகள் தான். சிதைந்து அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசிய இனம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான். அது வடகிழக்காக இருக்கட்டும், மலையகமாக இருக்கட்டும், இந்த எண்ணம் கொண்டவர்கள் தான். ஆனா எங்களுக்கு ஒரு தேசிய ரீதியில இங்க மக்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு தலைமை வேணும். அந்த தலைமையை நாங்க அந்த பட்டியலை பார்க்கும் போது
மக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு, சிறுபான்மை மக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த மக்களுடைய அபிலாஷையாக இருக்கக்கூடிய நபராக நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவரை பார்க்கிறோம். நாங்கள் மலையகத்துக்கான அந்த உரிமைகளை கேட்கின்ற பொழுது ஒருபோதும் நாங்கள் வடகிழக்கு மக்கள் என்று பிரித்து பார்த்ததில்லை. வடகிழக்கு மக்களை சேர்த்து தான் நாங்கள் இப்பொழுதும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். தற்கொலையை தடுக்கும் நோக்கில் விசர விழிப்புணர்வு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்கொலையை தடுக்கும் நோக்கில் ரைட் டு சர்வ் லைவ்ஸ் என்கின்ற தொனிப்பொருளில் விசர விழிப்புணர்வு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதனை அறிய தரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு அண்மையில் கொழும்பில் இடம்பெற்றது. தற்கொலையை தடுக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட விழிப்புணர்வு வேலை திட்டமான பைக்கதோன் 2024 ரைட் டு சர்வ் லைவ்ஸ் போட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டி கடந்த 29 திகதி ஆரம்பமாகியுள்ள நிலையில் எதிர்வரும் 10 திகதி வரை இடம்பெறவுள்ளது. 25 அதிகமான சைக்கிள் ஓட்ட வீரர்களின் பங்கேற்புடன் ஆரம்பமாகியுள்ளது. மேலும் இந்த போட்டி 1333 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இலங்கையை சுற்றி வரும் 13 நாள் சைக்கிள் சவாரி போட்டியாகவே அமைந்துள்ளது. தற்கொலையை தடுக்கும் நோக்கில் 2009 ஆரம்பிக்கப்பட்ட சிசிசி லைன் 1333 சேவையின் ஒரு அங்கமாகவே இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்கொலை எண்ணங்களுக்கு வழிவகுக்கும் பல்வேறு அழுத்தங்கள், நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இந்த போட்டி நிகழ்ச்சி அமையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் 22 பேருடன் பயணித்த ஹெலிகாப்டர் ஒன்று காணாமல் போயுள்ளது. ரஷ்யாவின் கிழக்கே உள்ள ஹம்சர்கா தீபகற்பத்தில் 22 பேருடன் பயணித்த ஹெலிகாப்டர் ஒன்று காணாமல் போயுள்ளது. 3 பணியாளர்கள் மற்றும் 19 பயணிகளுடன் பயணித்த MI-8 என்ற ரஷ்ய ஹெலிகாப்டர் எரிமலைக்கு அருகே ஒரு தளத்திலிருந்து பயணித்த போதே காணாமல் போயுள்ளது. வித்யாஸ் ஏரோ நிறுவனத்தால் இயக்கப்படும் ஹெலிகாப்டர் ஹம்சர்கா தீபகற்பத்தின் தெற்கில் உள்ள ஓர் ஏரிக்கு அருகில் திடீரென தரையிறங்கியதாக உள்ளூர் அவசர சேவை தெரிவித்துள்ளது. ஹெலிகாப்டர் மாஸ்கோ மற்றும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்றதாகவும் ஹெலிகாப்டர் ஏரியில் விழுந்ததாகவும் மாநில செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹம்சர்கா தீபகற்பம் சுற்றுலா பயணிகள் இடையே பிரபலமான இடமாக திகழ்கின்றது. இவ்வாறு கடந்த 12 தேதி 16 பேருடன் பயணித்த MI-8 ஹெலிகாப்டர் ஹம்சர்கா தீபகற்பத்தில் அதிகாலையில் விபத்துக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா எல்லை அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்ய எல்லை அருகில் உள்ள நகரில் 12 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 59 பேர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் கார்கிவ் நகரில் உள்ள விளையாட்டு மைதானம் மீது ரஷ்யா நடாத்திய தாக்குதலில் 14 வயது சிறுமி உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 9 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். அந்த வகையில் கடந்த வாரத்தில் 400 மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தங்கள் நாட்டை நோக்கி ஏவப்பட்டதாக உக்ரைன் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.